மட்டக்களப்பு மாவட்ட வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இழுப்படை சேனையைச் சேர்ந்த 28 வயதுடையவர் தவராஜா கோமலர். இளம் குடும்பஸ்தரான இவர் குடும்ப வறுமை காரணமாக சவுதியில் தொழிலுக்கு சென்ற நிலையில் மாரடைப்பால் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். எனினும் அவரது சடலம் சவுதியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் வைக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தனது கணவர் உயிரிழந்து 43 நாட்களை கடந்துள்ள நிலையிலும் இதுவரையில் அவரது சடலத்தினை கொண்டு வந்து தங்களிடம் ஒப்படைக்க யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என உயிரிழந்தவரின் மனைவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வவுணதீவு பிரதேச செயலகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் உட்பட பல்வேறு இடங்களிலும் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர்.